குருவாழ்க, குருவே துணை. சித்தி விநாயகம், சோதிவன்மையம். குரு பயிற்சி. கன்னிராசி. குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை பகல் 1 மணி அளவில் 1/5/2024 அன்று மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சியாகிறார். அந்த குரு பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த பதிவில் காணலாம். அலாதியான பிரியமும் பாசமும் கொண்ட கன்னிராசி நேயர்கள் எதிலும் துடிப்புடன் செயல்படக்கூடியவர்கள். புத்திசாலித்தனத்தையும் தனக்கு ஏற்றபடி, தனது செயல்பாடுகளுக்கு ஏற்றபடி மற்றவர்களை வசீகரிக்கும் தன்மையும் கொண்ட கன்னிராசி நேயர்கள். கேது பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி ஆன காலத்திலிருந்து கேது ராசியிலும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் உடல்நிலையில் பிரச்சனை, மனக்குழப்பம், செய்யும் பணிகளில் தடுமாற்றம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடும் அவதிப்பட்டு கொண்டிருந்த இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் அற்புதமான மாற்றங்களை உண்டாக்கும். 9ஆம் இடத்தில் குரு. குரு நல்ல ஒரு நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். அற்புதமான விதத்தில் குரு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். அவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் இடம் கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்தில் குரு. ஓடியவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு என்பது பழமொழி. அதாவது 9ஆம் இடத்தில் குரு வந்து கன்னிராசி நேயர்கள் வெளியூர், வெளிநாடு பயணம் செய்யலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தவர்கள், தொழில் மாற்றம் செய்யலாம், பணி மாற்றம் செய்யலாம், இடம் மாற்றம் செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு மாறுதலையும், அவர்கள் நினைத்தபடி பணியிட மாறுதல்களையும் கொடுத்து தங்களது வாழ்க்கைகளில் செல்வச் செழிப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் உண்டாக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. கன்னிராசிக்கு 9ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்வையிடுகிறார். அதன் மூலம் இந்த கன்னிராசி அன்பர்களினுடைய புகழ், செல்வம், செல்வாக்கு, செய்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் இவைகளெல்லாம் ஏற்படும். எண்ணிய காரியங்கள், எண்ணிய பணிகள் வெற்றியுடன் செயல்பட துவங்குவார்கள். செய்யும் பணிகள் வெற்றியடையும். இப்படிப்பட்ட நிலைகளை குரு பகவான் தருவார். 3ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதன் மூலம் சிறுதூர பயன்களின் மூலம் வெற்றி, தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிபவர்கள் அல்லது தகவல் தொழில்நுட்ப பணிகளில் ஈடுபடுபவர்கள், தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் வருவாயை ஈட்டிக் கொண்டிருப்பவர்கள் நன்கு முன்னேற்றம் அடைவார்கள். மேட்ரிமோனியல் சர்வீசஸ், தபால் தொடர்பு, பத்திரம், தஸ்தாவேஜிகள் மூலம் இப்படிப்பட்ட பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சகோதரரால் முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தபடியாக 5ஆம் இடத்தின் குரு பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கிடைப்பதால் புத்திரர்கள் மூலம் நல்ல மகிழ்ச்சி உலாகக்கூடிய நிலை உண்டாகும். குடும்பத்தில் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். திருமணமாகாத
இளம் கன்னியர்களுக்கு காளைகளுக்கு திருமணம் நிகழும். குடும்பத்தில் குலதெய்வ பூஜை, முன்னோர்கள் பூஜை இவைகளெல்லாம் நடைபெறும். வராத கடன்கள் வந்து சேரும். இப்படிப்பட்ட நல்ல பலன்களை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். ஆக இந்த குரு பெயர்ச்சி 9ஆம் இடத்திலிருந்து நடைபெறுவதால் குரு பலமுடன் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும். வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியும் குடும்பத்தில் அலாதியான மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்து காணப்படும். இப்படிப்பட்ட பலன்களை கன்னிராசி அன்பர்கள் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.